கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஜனவரி 5. உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தனைகளை என்மேல் விழுந்தது. ரோமர் 15:3. கிறிஸ்து அநேகரின் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டது போல துன்மார்க்கத்தில் ஜீவித்து மன திரும்பி தேவனையும் குமாரனையும் அறிந்த பின் கிறிஸ்துவின் நல்ல போர் வீரராகிய நாமும் அவர் நிந்தைகளில் பங்கு பெற வேண்டும். அவர் பூமியில் இருந்தபோது நம்முடைய பாடுகளை சற்றும் கருதாது துன்மார்க்கரின் நடுவே நிந்தைகளையும் இகழ்ச்சிகளையும் துன்பங்களையும் சகித்து பொறுமையுடனும் அன்புடனும் மற்றவர்களுக்காக சேவை செய்தார். அவரை வெறுத்தவர்களை குறித்து அவர் ஆச்சரியப்படவில்லை. இவ்வுலகத்தார் பகைப்பார்கள் என்பதையும் அறிந்திருந்தார். ஆகையால் அவர் நிந்தனைகளையும் அவமானங்களையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவரது அன்பின் உள்ளம் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்புடனும் இரக்கத்துடனும் மற்றவரிடம் அக்கறை காட்டியது. சங்கீதம் 69:6 என்பதே ஆமேன்.